ஹாய், ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருத்ராஸ் பெட் ஜூம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரூமிங். க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இல்லாத ப்ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த ப்ரீட் பேர் என்னென்னா யார்க்ஷையர் டெரியர். என்னடா ரொம்ப புது பேராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஏன் க்ரூமிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிலாம் சொன்னால், இனிமேல் அவங்கள பற்றி நான் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவங்க எந்த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரியர் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ப்ரீடு தான் இவங்க. ஸோ இவங்க வந்து அமெரிக்கன் கெனல் கிளப்பில், எந்த அமெரிக்கன் கெனல் கிளப்பாக இருந்தாலும் இல்லை நம்ம கெனல் கிளப் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, எந்த குரூப்பில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாய் குரூப்பில் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை எந்த நேமில் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரோக்கன் ஹேர் ஸ்காட்ச் டெரியர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இருக்க இருக்க வந்து நம்ம மக்கள் அதுக்கப்புறம் அவங்கள டாய் டெரியர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன் 1874 ஃபைனலாக ஒரு நேம் அவங்களுக்கு வச்சாங்க, அதுதான் என்னென்னா யார்க்ஷையர் டெரியர். ஸோ இவங்களோட ஆரிஜின், அந்த இவங்களோட பேர்லேயே அவங்களோட ஆரிஜின் இருக்குது. எஸ், இங்கிலாண்டில் யார்க்ஷையர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லாம் இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த ஊர் பேரவே அவங்களுக்கு யார்க்ஷையர் டெரியர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஹைட்டு வெயிட்டு. ஸோ அவங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 4 to 7 kgs வரைக்கும் வருவாங்க. அந்த அவங்களோட ஹைட் வந்து 8 to 9 inches. அந்த அவங்களோட லைஃப் ஸ்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 to 16 years வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கலர்ஸ். ஸோ இவங்களோட கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் டேன், ப்ளூ அண்ட் டேன், பிளாக் அண்ட் கோல்ட், ப்ளூ அண்ட் கோல்ட். ஸோ இவங்களோட கலர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பியில் இருக்கிறப்ப இவங்களோட கலர் நமக்கு ஃபுல்லாக அப்பியர் ஆகாது. ஒன்ஸ் அவங்களோட அவங்களோட க்ரோத் ஃபுல்லாக அவங்க சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் மட்டும்தான் அவங்களோட ஃபுல் கலர் என்னங்கிறது வந்து நமக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெம்பர்மெண்ட். ஸோ டெம்பர்மெண்ட் என்னென்னா, அவங்க ரொம்ப கரேஜியஸ், ரொம்ப போல்டாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ், ஒரு யாருமே டிபெண்ட் பண்ண அந்த ஒரு இது இருக்காது, எப்போவுமே ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இவங்களோட மெயின் பர்பஸ் என்னென்னா ரேட்டர். இவங்களை வந்து ரேட்டர்னு கூப்பிட்டு இருந்தாங்க. எதனால் இவங்களை ரேட்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம இங்கிலாந்து அந்த நம்ம பீப்புள்ஸ் இருக்காங்களே, இங்கிலாந்து பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எலி வேட்டையாடுறதுக்கு, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸில் இருக்கிற எலி, பெருச்சாளி, அந்த குட்டி குட்டி அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக இந்த ப்ரீடை வந்து ரொம்பவே பயன்படுத்தினாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்லினஸ், குழந்தைங்கிட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ அட்டாச்மெண்ட் தான். பெரியவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், பெரியவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் வந்து குழந்தைங்கக்கிட்ட இருக்காது. அதே மாதிரி மற்ற டாக்ஸ் கூட அவங்க அட்டாச் ஆவாங்க, மற்ற டாக்ஸ் கூட மிங்கிள் ஆவாங்க அப்படின்னா ரொம்பவே ரேர் தான். சீக்கிரம் எந்த மற்ற ப்ரீட்ஸ் கூட அவங்க வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ். கண்டிப்பாக நம்ம யார்க்ஷையர் டெரியருக்கு வந்து எக்ஸசைஸ் மஸ்ட். எக்ஸசைஸ் அப்படின்னா லைக் நம்ம ரன்னிங், ஜம்பிங், பால் இது த்ரோ பண்ணுறது, டாய் போன்ஸ் த்ரோ பண்ணுறது, அவங்கள ஜம்ப் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நார்மலான எக்ஸசைஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டயட். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட், எத்தனை டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா, ரா ஃபுட் அப்படின்னா 2 to 3 times ஃபீட் பண்ணலாம். ஸோ பேக்டு, நீங்கள் ஃபுட் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 times ஃபீட் பண்ணா போதும். ஸோ அதே இவங்களுக்கு வந்து ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. மற்ற ரிலேட்டட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா பிரீச்சை விட இவங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட வந்து பார்ட்ஸ், லைக் அவங்களோட கண்ணு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க மூக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் டார்க், ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மீசை இருக்கும். அவங்க வாயை சுற்றி மீசை அழகாக இருக்கும், லைக் டேண்டு ஹேர்ஸ் மாதிரி தொங்கும் அங்கங்கே. அதுக்கப்புறம் அவங்க தலைக்கு மேலே ஒரு நாட் போடுற அளவுக்கு முடி அந்த இதுலேருந்து பின்னாடி வரைக்கும் க்ரோவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டெய்ல் பார்த்திங்கன்னா பவு ஷேப்பில், பாடி விட ஹைட்டாக பவு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட அப்பியரன்ஸ். ஸோ அவங்களோட கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின், அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப க்ளோ ஆகும், ரொம்ப க்ளோ, ரொம்ப க்ளாஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு
ரொம்ப நம்ம இந்த டாக் பொதுவாகவே டாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம யார்க்ஷையர் டெரியரோட ஒரு மோஸ்ட் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்கு ஹேர் 99.9% ஷெட்டிங் கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்லி ஒன் அவங்களுக்கு வந்து அண்டர் கோட் கிடையாது, தே ஹேவ் ஒன்லி ஒன் கோட். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த ஹேர் முடி உதிர்ற கவலை அவங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், முடி கொட்டாது, ஈஸி தான். அந்த ஹேர் இன்ஹால் பண்ணால் அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யார்க்ஷையர் வந்து ரொம்ப பெஸ்ட். ஸோ இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, டூ வீலர்லேயே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கள அழகாக தூக்கி ஒரு பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு தலையை மட்டும் வெளியிட்டுனிங்கன்னா, அவங்களும் நம்ம கூட ட்ராவல் யாருமே தனியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அவங்களோட பேசிட்டே ஜாலியாக போனீங்க அப்படின்னா அவங்களும் அப்படியே நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட் கம்பெனி, ட்ராவல் கம்பெனின் இவங்க. காரில் போகிறோம் அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் தேவை கிடையாது, குட்டி ஸ்பேஸில் நம்ம கூட அவங்கள அழகாக கூட ஈஸி டு கேரி இவங்க, அதனால் பயப்படே வேண்டாம். ஸோ லைக் க்ரூமிங், நான் மற்ற டாக்ஸ் சொன்ன மாதிரி இவங்களுக்கு க்ரூமிங் சொல்லவே இல்லை. க்ரூமிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட். என்னென்னா இவங்களாக இருக்கட்டும், லைக் ரொம்ப ஹேர் இவங்கள மாதிரி ஷிட்ஸும் இருக்காங்க, இனி மோர் ஓவர் ஒரு 8 to 10 பிரீட்ஸ் இருக்காங்க ரொம்ப ஹேராக இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜட பின்னி கிளிப்பு குத்துற மாதிரி அவங்களுக்கும் அழகாக அந்த தலையிலேருந்து ஜட பின்னி பவு போட்டு பவு கிளிப் குத்தலாம், டெய்ல் அந்த இதில் பின்னி விட்டு அவ்வளோ அழகாக அழகு பார்க்கலாம். ஸோ வந்து வீட்டில் வந்து ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கெல்லாம் வேணாம், ஒரு யார்க்ஷையர் டெரியர் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க பின்னி அவங்களை அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அவங்கள க்ரூம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் வந்து சரியாக போயிடும். ஸோ இது தாங்க இந்த க்ரூமிங் அந்த இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த திங் என்னென்னா, நம்ம யார்க்ஷையர் டெரியர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரேர் ப்ரீட். இங்கே வந்து யாருக்குமே இவங்க இவங்கள ஒரு ஸ்பெஷல் ப்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 பீப்புள்ஸ் தான் இவங்களை வச்சுருப்பாங்க, நாட் மச் அஸ் ஃபெமிலியர். ஸோ இதை பற்றி யாருக்குமே வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இனி வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். சரி ஓகே, யார்க்ஷையர் டெரியரோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன? ஸோ ஓகே, உங்களுக்கு வாங்கணும்னு ஒரு விருப்பமும், நிறைய பேருக்கு இதோட ப்ரைஸ் ஐடியாஸ் தெரியாது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 25,000 to 75,000 to 80,000 வரைக்கும் ப்ரொலாங் ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி லைனேஜ். ஸோ எல்லா பெட்ஸ்க்குமே குவாலிட்டி டிபெண்ட்ஸ், லைனேஜ் டிபெண்ட்ஸ். இதிலோட இன்னொரு மோஸ்ட் காமன், அதாவது காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வேறு ஒரு டாகோட க்ராஸ் ப்ரீட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு இதை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, இது மற்ற ப்ரீடோட க்ராஸ் ஆக்க முடியாது. லைக் அந்த ஷிட்ஜு பார்த்தீங்கன்னா லெசப்ஷோட க்ராஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் யார்க்ஷையரை பொறுத்த வரைக்கும் வேறு டாக் வேறு ப்ரீடோட அவங்க க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்க்ஷையர் டெரியர் அண்ட் சில்கி டெரியர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பியரன்ஸில் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பட் யார்க்ஷையர் டெரியர் இஸ் டிஃப்ரெண்ட் தென் சில்கி டெரியர். ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். யார் இதாவது அந்த ஓனர்ஸ் அந்த ப்ரீடர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் சில்கி டெரியர் பற்றி சொல்கிறப்ப உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பெட்ஸும் எல்லா டாக்ஸுக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம யார்க்ஷையர் டெரியருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ், சம் காமன் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு வந்து ப்ரீடான்ஷியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம டூத்தில் வர டிசீஸ். லைக் சின்ன சின்ன டிகே வந்து அவங்க சாப்பிட்ட உடனே வந்து லைக் நம்ம ஹியூமனுக்கு ஆகிற மாதிரி தான் அந்த டூத் டிகே வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டீத் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் அவங்களுக்கு ப்ரஷிங் பண்ணி விட்டுலாம், சீக்கிரம் சீக்கிரம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிகேஸ் போய் வந்து டீத் நடுவில் வந்து தங்காது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவர் ஷங்க்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் லிவர் ஷங்க்னா, லிவர் டேமேஜ் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டேமேஜ், இதுதான் காமன். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண, இட்ஸ் க்யூரபிள், அதுக்கான சிரப்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எல்லா டிசீஸுமே வந்து ஒன்ஸ் நம்ம அவங்கள பார்த்து டிசீஸை ப்ரீவியஸ் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டிசீஸுமே வந்து க்யூரபிள் தான். லைக் இப்போ நம்ம யார்க்ஷையர் டெரியரோட லைஃப் ஸ்பேனே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 to 16 years வரைக்கும் வருது. ஸோ எல்லா டாக்ஸுமே வந்து 16 years வரைக்கும் இருக்குமா அப்படின்னா
இது எல்லாமே நம்ம அவங்கள பார்த்துக்கிறத பொறுத்து, அவங்கள நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான். ஸோ நம்ம அது லைக் சீக்கிரம் டீகே, அவங்களுக்கு சீக்கிரம் டிசீஸ் வராமல் பார்த்துக்கிட்டோம்னாலே அவங்களோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இது எல்லா பெட்ஸுமே அவங்களோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் இருப்பாங்க. எதை பொறுத்து அப்படின்னா, நம்ம அவங்கள எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம அவங்கள எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோம், நம்ம அவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அதை பொறுத்து தான் நம்ம பெட்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து டிபெண்ட்ஸ். ஸோ சீக்கிரம் டிசீஸ் ஆகாமல் அவங்கள பார்த்துக்கணும், அவங்கள ப்ராப்பர் ஒரு மெயின்டெனன்ஸ் வேணும் பொதுவாகவே. ஸோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற இது அந்த டைமை நம்ம தான் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். மாசைக்காக பெட்ஸ் வாங்கிடுவோம், நமக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக வாங்கிடுவோம். ஒரு போக போக நாட்கள் போக போக நம்மளோட ஒரு ஒர்க் ப்ரெஷர், மற்ற ப்ரெஷர்னால அவங்கள நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஸோ லைக் என்னென்னா, பெட்ஸ் காமனாகவே பெட்ஸ் வந்து நம்ம மேலே அவ்வளோ லவ்வாக இருப்பாங்க. நீங்கள் போக போக அவங்க மேலே ஒரு இது இல்லாமல், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல், அதுவே அவங்களுக்கு ஒரு இல்னஸ், அதுவே அவங்களுக்கு ஒரு சிக். ஸோ எல்லா பெட்ஸ் வச்சுருக்க எல்லா பெட் ஓனர்ஸ், பெட் ப்ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இது என்னென்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அதே லவ் கடைசி வரைக்கும் கொடுங்க. ஸோ அதுவே அவங்கள மோர் சிக், மோர் இல்னஸை வந்து அவங்களுக்கு கொடுக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி உங்களோட இன்றைக்கி நான் உங்களுக்கு யார்க்ஷயர் டெரியரை பற்றி சொன்ன எல்லா வீடியோஸ், மற்ற பெட்ஸை எப்படி பார்த்து அந்த எல்லா வீடியோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோவை, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போகும்போது அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.